இப்பனா எங்க போய் கிட்டுறோம் இப்பனா எல்லல கந்து இந்த 9 ஆக் வலை 9 பவுஸ் கொண்ட வலை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு டிசிடி. ஸோ நாங்கள் இன்றைக்கு போகிற இடம்னு பார்த்தீங்கன்னா 9 ஆர்ச் பிரிட்ஜ், வானில் அமைந்துள்ள பாலம், பிரிட்ஜ் இன் த ஸ்கை என்று சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துக்கு தான் நான் இன்றைக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். ஸோ இந்த இடத்துல இருந்து நம்ம வந்து வேன் போகலான்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் இதுக்கப்புறம் நடந்து தான் போகணும். இதில் ரெண்டு வழி இருக்குது, ஒன்று நடந்து போகலாம் இல்லை ஆட்டோவில் போகலாம். ஸோ நாங்கள் சூஸ் பண்ண ஆட்டோவில் போகிறதுக்கு காரணம் வந்து எங்களுக்கு டைம் பிரச்சனை ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் ஆட்டோலாம் போக போகிறோம். உங்களுக்கு டைம் இந்த இடத்துக்கு வரும்போது உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் நடந்து போகலாம், அது கொஞ்சம் அட்வென்ச்சராக இருக்கும் நடந்து போகிறது. அப்படி இல்லாத பட்சத்தில் ஆட்டோ தான் போகணும். ஸோ நாங்கள் சூஸ் பண்ணது ஆட்டோவில் போகிறதுக்கு. பட் இருந்தாலும் ஆட்டோ மாஃபியா ஒன்று இருக்குது எல்லா இடத்துலையுமே, பொதுவாக இந்த டூரிஸ்ட் பிளேஸில் ஆட்டோ மாஃபியா இருக்குது. ஸோ அந்த இடத்த கொஞ்சம் பார்த்து கவனமாக போவோம். நாங்கள் நம்ம ஆல்ரெடி பல இடங்களை மாட்டம் பண்ணிருக்கோம். ஸோ இந்த இடமும் அப்படி வந்து போகணும். அப்போ இந்த மாதிரி உண்டு பயன்னொடனே நடந்து போகணும். ஸோ இந்த இடத்துல தெரியுது அந்த மறுபடியும் வந்துட்டு மறுபடியும் நடந்து போகணும் 9 ஆச்சுக்கு. இப்படி போனோம்னா முன்னுக்கு ஒரு ரயில்வே பாதை இருக்குது, அந்த ரயில்வே க்ராஸ் பண்ணி தான் போகணும். நிறைய க்ரௌட் இருக்கும். ஸோ மாஸ்க் போடக்கூடாது. ரைட், 9 பாறை இல்லை, இதுதான் 9 ஆச்சியா. 9 ஆச்சுக்கு வந்தாச்சு. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா ரயில்வே ட்ராக் இதில் இருந்து தெரியுது, அந்த கேமரா கிளியராக இருக்குது. ஓகே, இதில் இருந்து ரெயின் போகுது. ஸோ இலங்கையின் பழைய காலத்தில் கட்டப்பட்ட ஒரு ரயில்வே ட்ராக் இது. அதிகமாக தெரியும், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 ஒன்பது பாலங்களை வச்சு, 9 தூண்களை வச்சு கட்டப்பட்ட பாலம். இந்த தொங்கலேருந்து அந்த தொங்கல் வரைக்கும் மலைக்கு ரயில் போகிறதுக்காக ரயில்வேக்காக தனி கட்டப்பட்ட பாலம் தான் இது. அப்படி போய் பார்ப்போம் ரயில்வே ட்ராக்ல. இவ்வளோ கஸ்டமர்ஸ் ரெக்கார்டாக தான் நினைக்கக்கூடாது.
நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க. ஸோ நம்ம செட்டில் முன்னுக்கு போயிடுச்சு, நம்ம செட்டில் போவோம் நினைச்சு. வந்து இன்ப இன்ப இருங்க, நான் வரேன். ஆமாம், பிட் பாஸ் தானே வரேன். மரங்கள் ஏ, இதில் என்ன என்ன ட்ரெயின் வரும் ஐயா? என்ன ட்ரெயின் ட்ரெயின் வரும்? இப்போ எத்தனை மணி? இப்போ 10 மணி. இப்போ ட்ரெயின் வரைக்கும் போய் அக்கால என்ன செய்வாங்க? ஒரு அதுவாங்க. இப்போ ட்ரெயின் வர காற்றுக்கு தள்ளப்பா அங்கே விட மாட்டாங்க. ஸோ நிலத்தடியிலிருந்து எவ்வளவு செய்யவேண்டாம், மேலே ஏறியாச்சு. ஆந்தத்தங்கள்லேருந்து முதல் ஆந்தத்தங்கள்லேருந்து அலகடி மாமா, அலகடி மாமா பாடி பாடி விடுவோம் வீடியோ ரெக்கார்டிங் தண்ணி. சோ இந்த இடத்தை பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் இலங்கை ஆட்சி செய்த காலத்தில் இந்த போக்குவரத்துக்கு வந்து பெரிய பெருசாக பாதை ஒன்றும் இல்லாத காலத்தில் ஸோ ரெண்டு மலை உச்சிகளை நினச்சி கட்டப்பட்டது தான் இந்த பாலம். ஸோ கிட்டத்தட்ட இந்த மலை ரெண்டு மலைகளுக்கு இடையிலான தூரத்தை பார்த்தீங்கன்னா 300 அடி தூரம், நிலத்தில் இருந்து 80 அடி உயரத்தில் கட்டப்பட்ட பாலம். அந்த காலத்தில் கட்டப்பட்டது, ஆங்கிலேயர்கள் கட்டப்பட்டது. இது கட்டி முடிக்கப்பட்ட ஆண்டு வந்து 1921. பட் எப்போ ஸ்டார்ட் பண்ண தெரியல. அந்த காலத்தில் 1921 கட்டப்பட்டது. நான் இப்போ இருக்கிறது 2021. 100 வருஷம் பழமையான பாலம். இன்னும் எத்தனை 1000 வருஷம் ஆனாலும் இந்த பாலம் உடையவே உடையாது. இப்போ கட்டுற பாலங்கள்லாம் உடஞ்சி விழுந்து எத்தனை மக்கள் சாடுறாங்க நியூஸில் பார்க்கும். பட் இந்த பாலம் மட்டும் எத்தனை வருஷமானாலும் உடையவே உடையாது. அவ்வளோத்துக்கு ஸ்ட்ராங்காக கட்டியிருக்காங்க. 9 தூண்களை வச்சு 80 அடி உயரத்தில் கட்டப்பட்ட பாலம். பொதுவாக இந்த கால இன்ஜினியர்ஸுக்கு சவால் வரக்கூடிய பாலமாக இது இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த இடத்து அதாவது அந்த காலகட்டத்தில் எந்த ஒரு டெக்னாலஜியோ எந்த ஒரு டெக்னாலஜியோ இல்லாத காலத்தில் இப்படி ஒரு பாலத்தை 80 அடி உயரத்தில் கட்டி அந்த பாலம் 100 வருஷமாகியும் இன்னும் எந்த பாதிப்புகளாக இருக்குன்னா இதை கட்டி முடிக்கிறது அந்த இன்ஜினியர்ஸ் ஆர்கிடெக்சருடைய வேறு லெவலில். ஸோ அதெல்லாம் யோசித்து பார்க்க முடியாது. ஸோ அந்த காலத்தில் கட்டின அந்த இன்ஜினியர்ஸுக்கு ஆர்கிடெக்சருக்கும் ஒரு பெரிய சல்யூட்னு போட்டுக்கிறேன் இந்த இடத்துல. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த பாலம் முழுக்க முழுக்க கற்களால் கட்டப்பட்ட பாலம். ஆரம்பத்தில் இது கம்பிகள் பயன்படுத்தி கட்டுறதுக்காக பிளான் பண்ணாலும் 2nd உலகப்போர் ஸ்டார்ட் பண்ண காரணத்தால் பிரிட்டிஷில் இருந்து எந்த ஒரு இரும்பு கம்பிகளும் இலங்கைக்கு வரையலாமல் போயிடுச்சு. ஸோ இவங்க என்ன செய்தாங்க, பிளானை ஃபுல்லாக மாற்றி தனியாக கற்களை மட்டும் பாவிச்சு இந்த பிரிட்ஜை கட்டியிருக்காங்க வேறு லெவலில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம தமிழ் கார் டெக் சேனலில் கார் ரிவ்யூஸ், கார் டெக்னிக்கல் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான பிளாக்ஸ்கள் நிறைய வந்து கொண்டிருக்குது. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்கெலாம் உங்களுக்கு உடனோட பார்க்கணும்டா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ இன்னொரு வீடியோ சந்திக்கிறோம், அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ட்ரை சேஃப்.